மாணவர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்பு தமிழ், அதுல இயல் இருக்கக்கூடிய விரிவானம் பார்க்க போறோம். இப்ப இந்த பாடத்துக்குள்ள நுழையதுக்கு முன்னாடி நம்ம சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லி கேள்விகளுக்கு கேட்டு நமக்கான பதில்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இப்ப நம்மளுடைய உயிரினங்கள் எல்லாமே ஆண் அல்லது பெண் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான உயிரினங்கள் உண்டு. எங்க பார்த்தாலும் மேல் அண்ட் ஃபீமேல், எதுலனாலும் அதாவது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் மேல் அண்ட் ஃபீமேல் கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஆனால் மனித இனத்தில் மட்டும் ஒரு அறவாணி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருநங்கையோ அல்லது திருநம்பியோ இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மற்ற உயிரினங்களில் நமக்கு தெரிந்து அவ்வாறாக இல்லை. சில உயிரினங்களில் ஆண் பெண் உறுப்புகள், ஆண் பெண் பாலினங்கள் ஒரே உடலில் கொண்டிருக்கக்கூடிய சில உயிரினங்கள், அபூர்வமான உயிரினங்கள் உண்டு. அது கடல் வாழ் மிருகங்களில் உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களில் இப்படி ஒரு பிறவிகள் உண்டா என்றால் அது நமக்கு நன்றாக தெரியும். ஆம் என்பது தெரியும். நாம் சாலை ஓரங்களில் அல்லது பேருந்து நிலையங்களில் எல்லாம் பார்த்திருப்போம் அல்லவா. அதாவது என்ன சொல்றது, திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய அலி என்பவர்களை கூட சொல்லக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய திருநங்கைகள் அல்லது திருநம்பிகள் என்றாக பார்த்துருவோம். திருநங்கைகள் என்றால் யார் என்றால் ஆணாக இருந்து அதன் மூலம் பின்பு அறுவை சிகிச்சை மற்றும் முறைகள் மூலமாக பெண்ணாக மாறியவர். திருநம்பி என்பது யார் என்றால் பெண்ணாக பிறந்து அறுவை சிகிச்சையின் மூலமாக ஆணாக மாறியவர். இவர்களை குறித்து இந்த உலகமானது, இந்த சமூகமானது பார்க்கக்கூடிய பார்வையானது மிகவும் ஒரு இழிகரமான பார்வையாக இருக்கிறது. அவர்களை நாம் சக மனிதர்களாகவே பார்ப்பதில்லை. அவர்களும் நம்மை போல ரத்தமும் சதையும் கொண்ட மனிதர்கள். அவர்களுக்கும் நம்மை போல உணர்ச்சிகள் உண்டு, நம்மை போல இயக்கங்கள் உண்டு, ஆசைகள் உண்டு என்பதை நாம் சற்றும் சிந்தித்து பார்ப்பதில்லை. நம்ம பழைய நம்முடைய மகாபாரதத்திலே பார்த்தோம் அப்படின்னா சிகண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த சிகண்டி யார் அப்படின்னா பீஷ்மரை வந்து போன பிறகு திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ஒரு பெண். அந்த பெண் வந்து பீஷ்மர் செய்ய முடியாதுன்னு வருவார். மகாபாரதத்தில் நமக்கு தெரியும் பீஷ்மர் வந்து திருமணமாகாமலே இருந்த ஒரு இளைஞ, ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரர், மிக திறமையான ஒரு வீரர் என்று நமக்கு தெரியும். மகாபாரதத்தின் வழியாக அறிந்திருப்போம். அவரை திருமணம் செய்ய விரும்பியவர் தான் அந்த பெண்ணாக இருந்தவர் தான் அந்த சிகண்டி. அடுத்த பிறவியில் அவர் வந்து ஆணாக பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த சிகண்டி இவர் என்ன செய்வார் என்றால் அவனை அவன் வந்து அந்த சிகண்டி என்கிற பாத்திரம் பீஷ்மர் மேல் மிகுந்த கோபம் கொண்ட ஒன்றாக இருக்கும். பாண்டவர்களுடைய படையில் சிகண்டி இருப்பார். அவர் என்ன அப்படின்னா அவரை எதிர்த்து வந்து நான் போரிட மாட்டேன் என்று பீஷ்மர் சொல்லிடுவார். ஏன்னா வந்து அவர் போன பிறவியில் பெண்ணாக இருந்தவர் அல்லது பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவர் என்பதால் அப்படிப்பட்ட பழக்கம் இன்றைக்கும், அதாவது ஒருவரை மனிதராக மதிக்காத ஒரு குணம் இன்றைக்கும் இருக்கிறது அவரை. அதன் பிறமாக அந்த சம்பவத்தில் அதன் காரணமாக பீஷ்மரானது சிகண்டியை முன்னிறுத்தி போரிடப்பட்டு வீழ்த்தப்படுவார். இது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல சிவபெருமான் அவரை பார்த்தோம்னா அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு அல்லவா, அர்த்த நாரீஸ்வரர் என்று ஒரு இன்னொரு பெயர் உண்டு. நீங்கள் படங்களிலே பார்த்துக்கலாம். அதில் ஒரு பக்கம் முழுவதும் பெண்ணாகவும் இன்னொரு பக்கம் முழுவதும் ஆணாகவும், அதாவது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு கலவை என்று சொல்வது அர்த்த நாரீஸ்வரர் என்று அதற்கு பெயர். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், செய்திகளில் பார்த்துருக்கோம், கூத்தாண்டவர் என்று ஒரு கோயில் உண்டு என்று தெரிஞ்சிருக்கோம். அந்த அப்படி அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறவங்க அதான் அந்த கூத்தாண்டவர் என்பவரை வணங்க. கூத்தாண்டவர் யார் என்றால் சிவபெருமானால் எரித்து கொல்லப்பட்டவர். அதுக்கு ஒரு பின்னாடி இன்னொரு கதை இருக்கு, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த இதில் வந்தவர் தான் கூத்தாண்டவர், சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வந்து அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து அன்னைக்கிருந்த சில விஷயங்களில் மட்டுமே தெரிந்திருக்கிறது, இன்னைக்கு வந்து நமக்கு தெரியல. சிவபெருமானுக்கு கூட ஒரு பேருண்டு உமையொரு பாகம் கொண்டவன் என்று ஒரு சொலவடை உண்டு. உமையொரு பாகம் கொண்டவன் என்றால் அது பெண்ணை தன் உடலில் ஒரு பாகமாக கொண்டவன் என்று சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி, அதாவது இந்த நம்ம பார்க்க போகிற பாடத்தில் வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே பார்க்கலாம். இந்த பாடத்தில் சொல்லக்கூடிய நர்த்தகி நடராஜ் என்பவர், நடராஜ் என்பதே நமக்கு ஆணின் பெயர் என்பது தெரியும். நடராசன் என்பவர் சிவபெருமானை குறிக்கும். ஆடல் கலையில் சிறந்தவர் அவர் நடராஜன் என்று நடனத்துக்கு அரசனாக இருந்தவர். என்னன்னா நமக்கு தெரியும், புராணங்களை படிச்சிருப்போம். ஊர்வசி என்று நினைக்கிறேன், மன்னிக்கவும் காளி, அவருடைய அந்த தெய்வத்தோடு
அந்த தெய்வம் வந்து சிவபெருமானோடு போட்டிக்கிட்டு ஆடும் பொழுது சிவபெருமான் வந்து ஆட்டத்தில் அவரை வென்று விடுவார். இது நமக்கு தெரியும். அந்த வீடுகளெல்லாம் வந்து பரதநாட்டியம் ஆன மாதிரி சிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அதுலேருந்து வந்தது. அப்போ அப்போ அதுதான் வந்து நடராசன், அதாவது ஆடலுக்கு அரசன் என்பது தான் அவருடைய சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர், ஆடலரசன் என்று சொல்வது சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு பரதநாட்டிய கலைஞரை பற்றின இந்த பாடல், இந்த பாடம் இதில் பார்ப்பா. அவர் பிறந்து வளர்ந்தது என்னென்னா மதுரையில் வளர்ந்திருக்கிறார். இவர் வந்து இவர் சொல்லும்போது பாடத்தில் நுழை முன் பெயர்கள் சிறுபான்மையினரும் சிறுபான்மையினராக என்றால், இந்த நாட்டில் உள்ள சட்டப்படி என்ன என்றால், இந்து மதத்தை சாராத இந்திய குடிமகன்கள் அனைவரும் சிறுபான்மையர் என்று அழைக்கப்படுகிறார். இன்னைக்கு முஸ்லிம்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், ஜைன மதத்தை சமண மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது ஜைனர்கள் இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பிரம்மகுமாரிகள்லாம் போவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் இவங்க எல்லாருமே வந்து சிறுபான்மையினராக கருதப்படுகிறார்கள் சட்டத்தின் முறைப்படி. அப்படிப்பட்ட சிறுபான்மையினர் இன்னும் வந்து எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரிவிலிருந்து வந்தவர் தான் இவர் நத்தைகி நடராஜ். இவர் வந்து அமெரிக்கா போறாரு, பாடத்தின் முதல் பகுதியில் இருக்கு. அமெரிக்காவுக்கு போறாரு, இவருடைய ஆடல் நிகழ்ச்சியை வந்து 2 வாரத்துக்கு செஞ்சிருக்காங்க, முன்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. விமானத்தில் போய் இறங்கின இவரை பார்த்த உடனே எல்லாரும் முகம் சொல்லிக்கிறாங்க, சே இவரா, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் ஒரு நாள் தான் ப்ரோக்ராம் வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வைக்கிறாங்க. இவர் வந்து மனசு ரொம்ப வருத்தத்தோடு எல்லாம் பண்ணுறாரு. இருந்தாலும் தன்னுடைய தான் கற்றுக்கொண்ட அந்த ஆடல் கலையில் முழு ஈடுபாட்டுடன் தன்னுடைய கலையை அரங்கேற்றுக்கிறார். அப்போ அவரை பார்த்தவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருடைய இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய கால் சலங்கை சப்தம் மேடை நிறைக்க அரங்கம் அமைதியானது. காலில் சலங்கை கட்டி ஆடுவதுதான் பரதம் அல்லவா. அந்த அந்த அவர் சத்தம் கட்டுனே அரங்கம் அமைதியானது. கண்களில் நவரசம், கால்களில் துடிப்பு, ஈரோட்டமான உடல் மொழி என இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதுமையான உலக பார்வையாளர்களை அவருடைய நடனம் விரல் பிடித்து அழைத்து சென்றது. நவரசம் என்பது நம்ம கோபம், ஏக்கம், அழுகை, சிரிப்பு, ஏழனம், கேலி என்று ஒரு 7 சொல்லியிருக்கிறேன், 6 சொல்லியிருக்கிறேன், இன்னொரு 3 இருக்கு, அந்த இதெல்லாம் சேர்ந்தது நவரசம். நீங்கள் இந்த பாலா திரு டைரக்டர் பாலா பண்ண அந்த அவன் ஈவன் படத்தில் விஷால் வந்து சூர்யா கேரக்டருக்கு சூர்யாவுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்க்கக்கூடிய பார்த்துருக்கலாம், இல்லாட்டி தேடி பாருங்கள். அதுதான் நவரசங்கள். சரிங்களா, அரங்கத்திலிருந்து எழுந்த கருவொளியால் அவருடைய கால் கவலைகள் காலை கரைந்தன. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவருடைய ஆடல் திறமை பார்த்து எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க, அதில் வந்து அவருக்கு சந்தோஷமாயிருது. அந்த ஒரு நாள் மட்டுமே முடிச்சுக்கிட்டாலும் சொன்ன அந்த நிகழ்வானது அமெரிக்காவில் 2 மாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தான் நடன கலைஞர் நர்த்தகி நடராஜ் என்று சொல்கிறார். அதாவது ஒரு ஆடலுக்கு கலைக்கு வந்து மதம் இல்லை, ஜாதி பேதம் இல்லை, ஆண் பெண் வேறுபாடு இல்லை என்பதை இவர் நிரூபித்திருக்கிறார் கலையின் மூலமாக. அதுதான் இந்த கலையின் சிறப்பு. சரி, அவரைத்தான் நம்மளுடைய நாம் நம்முடைய பள்ளி ஆண்டு மலக்க இன்றைக்கு நேர்காணல் செய்யப்போகிறோம். அவர் சந்திப்போமா என்று இந்த பாடம் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது 2 கதாபாத்திரங்கள் பேசாதா தமிழாசி, அதாவது 2 பேர் பேசிக்கொள்ள ஒருவர் கேள்வி கேட்பதாகவும் அவர் பதில் சொல்வதாகவும் இருக்கிறது. கேள்வி என்னென்றால், வணக்கம் நர்த்தகி, உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி, உங்கள் இளமை பருவத்தை பற்றி சொல்லுங்கள். இது வழக்கமாக எல்லாரும் கேட்கறது, நீங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கறது. அப்போ அவர் சொல்றாரு, நான் மதுரையில் உள்ள அனுப்பா நடிகை சேர்ந்தவள், என் தோழியின் பெயர் சக்தி, அவளும் நானும் ஒன்றாக நடனம் பயணம். 5 வயதில் தொடங்கிய எங்கள் நட்பு இன்று வரை நடைபெறுகிறது, இன்று வரை தொடர்கிறது. எங்கள் முன்னேற்றத்தை என் முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக கருதும் சக்தியிலே நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நட்பின் இலக்கணம் என்று சொல்லலாம். திருவள்ளுவர் சொல்றாருயா, உடுக்கை எழுந்தான் கை போல் அங்கே இடுக்கன் கலை தான் நட்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நண்பனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நண்பனை கேட்காமலே செய்கிறது. இது வந்து கண்ணன் குசேலன் கதைப்பாத்திரத்தை எடுத்தால் தெரியும். குசேலன் வந்து வீட்டிலேருந்து ஒரு அழுக்கு துணியில் அவல் தூண்டு போகிறாரு, அவர் போய் அசந்து தூங்கிறாரு பஞ்சனையில். அப்போ கிருஷ்ணபுரம் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த என்னடா கொண்டு வந்த எனக்கு அப்படின்னு சொல்லி உரிச்சு பார்க்குற, உரிச்சு பார்த்தா அவள் டேய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெண்டா ஒழிச்சு வச்சிருந்த அப்படின்னு சொல்லி ரெண்டு வேணும். ஏன்னா அவர்கள் இருவரும் பாலியத்திலிருந்து நண்பர்கள். அப்போ அள்ளியலி திங்கிறாரு, அள்ளியலி திங்கும்போது தின்னுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் திங்கும் போதே அந்த கண்ணனின் மனைவி, கிருஷ்ணனுடைய மனைவி யசோதை என்று நினைக்கிறேன், அவங்க வந்து எட்டி கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, இவர் இங்கே ஒவ்வொரு வாய் அள்ளி வைக்க அள்ளி வைக்க இவருடைய அரண்மனையில் செல்வத்தில் ஒரு பகுதி வந்து காணாமல் போய்கிட்டே இருந்துச்சான். ஏன் அப்படின்னா,
அந்த கிருஷ்ணன் அந்த குசேலன் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தவர், அடுப்பில் வந்து பூனை தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர், அந்த கேட்கலான் வந்தவர், அந்த இடத்துல நட்பு தடுக்குது, ஆனால் அவமானத்தில் தடுக்குது, அதனால் எதுவுமே கேட்காம இருக்காரு. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட கண்ணன் என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அள்ளி திங்கி திங்கி ஒவ்வொரு வாய் அள்ளி அவள் வாயில் போட போட அரண்மனைக்கு செல்வம்னா காணாம போகுது, அவர் வீட்டுக்கு போகுது, யார் வீட்டுக்கு, குசலர் வீட்டுக்கு போகுது. அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டாங்க, எட்டி கைப்பிடிச்சிக்கிட்டாங்க, இதுக்கு மேலே திங்காதியா நம்ம போண்டி ஆயிடுவோம் சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்களாம். இதுதான் வந்து நட்பு, அதாவது நண்பனுக்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கு அவர்கள் சொல்லாமலேயே புரிந்து கொண்டு செய்வது, அதுதான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்கிறாங்க சக்தி அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, என்னுடைய முன்னேற்றத்தை தன்னுடைய முன்னேற்றமாக கருதி வரவர் என்று சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி, நீங்கள் யார்கிட்ட நடனம் கேட்டீங்க? சரி, அப்படி கேட்குறாங்க. இளமையிலும் வைஜந்தி மாலா நடத்த இருக்கட்டும், வைஜந்தி மாலா என்பவர் பழைய திரைப்பட நடிகை, இப்போ சமீபத்தில் காலமானாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு அமெரிக்காவில் குடி இருக்காங்களான்னு சரியில்லை, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மன்னிக்கணும் தவறாக இருந்தால். அவங்க அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க, இப்போ ஒரு வேலை காலமாக இருக்கலாம், இங்கே பாருங்கள். அவர் பழைய திரைப்படங்களில் சிறந்த நடனமாடக்கூடிய ஒருவர், அவருடைய நடனத்தை பார்த்து தான் இவங்க பண்ணிக்கிறாங்க. அவருடைய குருவான, அதாவது வைஜந்தி மாலா அவருடைய குருவான தஞ்சை கிட்டப்பாட்ட போய் பரதம் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு, இவங்க போய் கேட்டிருக்காங்க. அவர் ஒரு வருஷம் வரைக்கும் மாட்டேன்னு சொன்னது, கடைசியில் இவங்க ஆர்வத்தை பார்த்து செஞ்சுருக்கிறாரு. அப்போ கிட்டப்பா வந்து தன்னுடைய எண்ணெய் தன்னுடைய மகளாகவே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த வயசுலேயே இவர் வந்து தாங்கள் வந்து ஒரு ஆணாக பிறந்திருந்தாலும் தனக்குள் ஒரு பெண் தன்மையை உணர்ந்து கொண்டார் என்பதை நாம் இது தெரிஞ்சுக்கலாம். அவரே என் அத்தைக்கு என்ற பட்டம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அடுத்த கேட்குறாங்க, நீங்கள் பெண்மை உணர்ந்ததால் பரதம் கட்டீர்களா, பரதம் கற்றதால் பெண்மை உணர்ந்தீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்பார். அப்போ இந்த சொன்னால் இது ரெல்ல இது ரெட்டச்சடம் மாதிரி ரெண்டு ஒன்னோட ஒன்று பிணைஞ்சுதான் இருக்கு. பெண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாக பரதம் இருந்தது, பரதத்தில் ஊறி திளைத்த போது பெண்மை புதிதாக பிறந்தது. ஏன்னா நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, பரத கலைஞர்கள் வந்து பெண்கள் ஆடுவதை போல் அந்த நளினத்தோடு ஆண்கள் என்னதான் ஆட்டம் ஆனாலும் அவங்களோட உடல் வாகத்துக்கு ஒத்துழைக்கிறதில்ல, அவங்க எப்படி அபிநயம் பிடிச்சாலும் அது வர்றதில்ல, ஆனால் பெண்களுக்கு மிக எளிதாக வந்துவிடும், அதுதான் அவங்க அப்படி சொல்றாங்க. அது வார்த்தைகளே சொல்ல முடியாதவங்களுக்கு, நதிகளையில் விழுந்த இதை போல காற்றில் பறக்கும் இறகு போல இதெல்லாமே இயல்பா சாதாரண நடக்கக்கூடியது, மனம் அதன் பக்கத்தில் செல்லும், எல்லா கட்டுகளையும் உடைத்திருந்த நிம்மதி அந்த வினாடியில் கிடைக்கும், ஒரு வகை ஆழ்ந்த மயக்கம், கனவுலகின் சஞ்சாரம், அந்த வினாடி உலகத்தை மறந்து பறந்து கொண்டிருப்பேன் எப்பொழுது நாட்டியம் ஆடும் பொழுது. நீங்கள் தொடக்கத்தில் ஆட தொடங்கியதிலிருந்து இப்போது ஏதேனும் மாற்றத்தை உணர்கிறீர்களா, இது அடுத்த கேள்வி. அதுக்கு சொன்னா, என்னுடைய குழந்தை பருவத்தை எனக்குள் மறைந்து பெண்மையை கண்டுகொண்டேன், எந்த மனத்தடையும் என்னை உணர்த்துவதற்கு நடனம் உதவி செய்தது, மனத்தடையுமின்றி என்னை உணர்த்துவதற்கு நடனம் உதவி செய்தது, அதாவது ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் கற்றுக்கொள்வதுதான் கலை. நான் அதை பார்த்து நான் நடனம் ஆடத் தொடங்கினேன், நிகழ்ச்சிக்காக ஆடத் தொடங்கிய போது ஒவ்வொரு நிகழ்வும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும், இன்று போல அல்லாமல் நாட்டியத்தை அதன் உட்கூறுகளை அறிமுகம் செய்வதற்கு நேரமும் காலமும் ஆகும், சில சமயம் நாட்டிற்கான கருத்தை ராகதாளத்துடன் அறிமுகம் செய்யணும், அதாவது நாட்டியம்னா எப்படின்னா ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அந்த கதையை நாட்டியத்தின் மூலமாக சொல்லிக்கொண்டே போகுது, அதுதான் தெரியும். நீங்கள் பழைய திரைப்பட படம் ஒன்று இருக்குது, தில்லானா மோகன் அவர் அப்படின்னு படம் இருக்குது, அதில் பத்மினி அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் நடித்த படம், அந்த படம் கிடைச்சா தேடி பாருங்கள். அதில் அவங்களுடைய ஒரு பாட்டு, ஒரு நலந்தானா என்று ஒரு பாடல் கூட நீங்கள் கேள்விப்படுத்தலாம், அந்த பாடலை இப்போ முடிஞ்சால் போட்டு பாருங்கள். அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு பாட்டு இருக்கு, அந்த ரெண்டு பாட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை பத்மினி அவங்க வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது 42 வயசில் நடித்தாங்க தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த வயசுலேயும் அந்த நடனத்தில் சிறந்து அவங்களுடைய ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க, நீ பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நவரச அந்த ரச அந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என்பது அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர் அப்படிங்கிற நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். உங்களை போன்றே திருநங்கையர் எதிர்கொள்ளும் பிரச்சனை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நீங்கள் பரதம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே, இது அடுத்த கேள்வி. உங்களை மாதிரி நீங்க திருநங்கையா இருக்கீங்க, உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்க மற்றவங்களுக்கு இருக்கும்ல, உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு போய் செய்யாம இது எப்படின்னா, உன் வேலையை மட்டும் பார்க்காம ஏன் நீ அடுத்த வேலையை செய்யற மருத்துவ போய் அப்படின்னு கிட்டத்தட்ட மட்டம் தட்ட மாதிரியான கேள்வி, அதுக்கு உங்க பதில பாக்கலாம். தொன்மை வாய்ந்த தமிழர் மரபில் நான் பிறந்த நான் திருநங்கையருக்கான இடம் என்ன என்பதை அறிய நினைத்தேன், அதுவே இலக்கியத்தின் பக்கம் என்னை திருப்பியது. இவங்களுக்கு இவங்களும் படிச்சிருக்கிறாங்க, சங்க இலக்கியத்திலிருந்து சிற்றிலக்கிய காலம் வரை ஆழ்ந்து படித்தனர், இன்று மட்டுமல்ல எல்லா காலகட்டத்திலும் திருநங்கையை இருந்திருக்கின்றனர். ஏற்கனவே நான் சொன்னேன் படத்தின் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த
தொல்காப்பியத்திலும் அதற்கான சான்று இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடற் கலைகள் பற்றி குறிப்புகள் உள்ளன. அதிலும் வேளிர் ஆடல் முக்கியமானது. தமிழச்சி என்பதில் தானாத பெருமை கொண்டது. நான் பரதத்தின் பக்கம் திரும்பினேன். நம் கலையை நாம் ஆடவில்லை, ஆனால் வேறு யார் ஆடுவது? சங்க இலக்கியம் தொடங்கி தற்போதைய நவீன கவிதை வரையிலும் நடனத்தில் முயல்கிறேன். இதுவும் ஒரு வகை விழிப்புணர்வு ஆயுதம்தான். அதாவது இவங்க பெண்களுக்கு எதிராக மற்றவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் நடனத்தின் மூலம் பயிற்சிப்பாங்க. வெகுசன மக்களின் நேரடி தொடர்பில் இல்லாத கலை வடிவத்தை நிகழ்த்திக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதாவது வந்திருந்தா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்கிறார். ஏன்னா பரதநாட்டியம் என்பது மேட்டுக்குடி மக்களுக்கு, அதை பணம் படைத்த மக்களுக்கான ஒரு கலை என்று நாம் எல்லாமே முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால ஒரு விதத்தில் அந்த எண்ணமும் சரிதான். ஏனென்றால் பரதம் கற்றுக்கொள்வதற்கு ஆகக்கூடிய செலவுன்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் அதுக்கான அரங்கேற்றத்துக்கு பண்ணக்கூடிய செலவு இதெல்லாமே இருக்கு இல்லையா. அதெல்லாம் ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் எப்படி பண்றது அப்படின்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம வந்து பண்றதே இல்லை. சரி, பரதநாட்டியம் பரதம் என்ற சொல்லுக்கு வெறும் 70 வயது என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பரதநாட்டியத்தை வெகுசன மக்களின் கலை இல்லை என்பதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். பரதம் என்ற சொல்லுக்கு வெறும் 70 வயது தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பரதநாட்டியம் நிகழ்த்துவர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களை ஒரு சாரார் என குறுக்கி வைத்து நம்முடைய தவறு. கலையை எல்லோரும் நுகர வேண்டும். அட்லாண்டாவிலும் ஆண்டிப்பட்டியிலும் ஒரே மாதிரி தான் பரதம் நிகழ்த்துகிறேன். மக்களும் அதை சரியாக உணர்ந்து கொள்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க போனாலும் கலை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையில உங்கள் அபிநயத்தில் வெளிப்படும் நுட்பமான முத்திரைகளை மக்கள் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்கிறார். அதாவது முத்திரைகள் என்றால் இந்த நாட்டியம் ஆடும்போது இப்படி இப்படி எல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த இப்படி இப்படி இந்த பண்றது அப்படி இந்த இப்படி இப்படி பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றது அதெல்லாம் வந்து பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, சமீபத்தில் ஜப்பானில் ஒசாகா நகரத்துக்கு சென்றிருந்த போது திருவாசக தேவார பன்னீசை பாடல்களை பாரதமாக நிகழ்த்தினேன். ஏற்கனவே சொன்னீங்களே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு 3 நேரம் வரைக்கும் நடத்தது, அதுதான் தேவாரம் திருவாசகம் எடுத்து நடத்திருக்கிறாங்க. அங்கு தமிழர்களும் இல்லை, இந்தியர்களும் இல்லை, முழுக்க ஜப்பானியர்கள் தான். அவர்களுக்கு பரதம் தேவாரம் திருவாசகம் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த அபிநயத்தில் அவர்கள் கண் கலங்கியதும் அங்கு நிலவிய மௌனமும் எழுந்த கரகோஷம் என்னால் மறக்க முடியாதது. எந்த அளவுக்கு பரதத்தை அவர்கள் முழுமையாக உள்வாங்கினர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதில் அவங்க கேள்விக்கு பதில் சொல்றாங்க, முத்திரையாவது ஏதாவது நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளுடைய வே ஆஃப் எக்ஸ்போசிங் த ஆர்ட் அதே நமக்கு போதும், அதிலே எல்லாமே புரிஞ்சிடும் சொல்லி சொல்லிட்டாங்க. உலகமயமாக்கலுக்கு பின் தமிழகத்தில் பண்பாட்டு மாற்றம் நடந்திருப்பதை மறுக்க முடியாது. காப்பியம் புராண கதைகளை மையமாக வைத்து நீங்கள் பரதம் நிகழ்த்துகிறீர்கள், இதன் மூலம் இழந்த பண்பாட்டை என்ன நினைக்கிறீர்களா? நமக்கென்று பெரிய பண்பாட்டு மரபு இருக்கிறது. வாழ்வாங்கு வாழ்ந்தவர் நம் வேர்களை நாம் புறக்கணிக்கக்கூடாது. ஐரோப்பிய பண்பாட்டில் ஊரி தெளித்திருக்கும் நார்வேல் நிகழ்ச்சி நடத்தும் போது திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன். அந்த வினாடியில் இருந்து திருக்குறளை ஆர்வமாக படித்தனர். அது பற்றி அனைத்து தகவல்களையும் விரணிக்க கொண்டு வந்தனர். அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும் என்ற காந்தியின் ஆசையை வரலாற்றில் இருந்து தோண்டி எடுத்திருந்தனர். கலையின் வழியாக பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் என்று சொல்கிறார். நீங்கள் மிகச்சிறந்த நாட்டியக்காரர் என்பதை அறிவோம், அது தவிர்த்து உங்களுடைய ஆர்வம் விருப்பம் எத்தர்களில் உள்ளன? அதுக்கு சொல்றார், பதில் சொல்றார், நான் தமிழ் வழி கல்வி பயின்றவள், என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் உறுதியாக இருந்தார்கள். உண்மையில் நான் ஒரு வழக்கறிஞராவதையே முழுமது லட்சியமாக கொண்டிருந்தேன். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு பல்வேறு தமிழ் இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். நடனமும் வாசிப்புமே என்னை இன்னும் குழந்தையாக வைத்திருக்கின்றன. இந்த வாசிப்பு அப்படிங்கிறது வரும்போது கவிஞர் வாலி அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அவர் வந்து இந்த வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படத்தில் நியூயார்க் நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருப்பார். அவர் வந்து துறைமுகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அவர் இது அவரே சொன்ன விஷயம். அவரே சொன்ன நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் வந்து சென்னையை தாண்டி எங்கிட்ட போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்லுவார், ஐ வெரோஷியஸ் ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வாட் இஸ் மை வெரோஷியஸ் ரீடர் இஸ் த பர்சன் ஹூ இஸ் த பர்சன் ஹூ இஸ் ரீடிங் ஆல் அரவுண்ட் த திங்ஸ் ஹி ஹாஸ் அப்படிங்கிறது. அதாவது எல்லாத்தையுமே படிக்கிறது, எது கிடைக்கிறது, ஒரு சின்ன துண்டு காகிதம் கிடைச்சா கூட அதுலேருந்து படிச்சு அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் தன்னை பற்றி அவர் சொல்லும்போது தான் ஐம் வெரோஷியஸ் ரீடர் அப்படின்னு சொல்லுவார். அவர் பாட்டு எழுதிட்டு ரகுமாண்டா கேட்டாரா, ஏப்பா உண்மையிலே நியூயார்க்கில் துறைமுகம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாரா, ஆமாண்ணா இருக்கு, நீங்கள் பயப்படாதீங்க, சரியாக தான் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது வாசிப்பு மட்டுமே, அதே மூலம் பண்ணுறாங்க. தமிழ் இலக்கியத்தில் சங்க பாடல்கள், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ் மற்றும் தேவாரம் ஆகியவற்றை நடனம் மூலம் பரப்புவதோடு இவ்விலக்கியங்களை பற்றி தொடர்ந்து ஆய்வும் செய்து வருகிறேன்.
சோதனைகளையும் துயரங்களையும் எப்படி சமாளிக்கிறீங்க? இது அடுத்த கேள்வி, வழக்கமாக கேட்குற கேள்வி. ஏன்னா வெற்றி பெற்ற ஒருத்தரை பற்றி, அதுவும் குறைபாடு உள்ள, அதாவது ஃபிசிக்கலாகவோ அல்லது மற்றதில் குறைபாடு இருக்க ஒருத்தரை பார்த்து நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது. இது அவங்க எப்படியோ பண்ணிட்டானே, அதை பாராட்டாமல் இத்தனை முறையாக கேள்விப்பாங்க, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எல்லா இடத்துலையும் கேட்குறேன், நமக்கு கூட தெரியும் தங்கராசு மாதிரி இன்னொருத்தர் மாற்றுத்திறனாளி இருக்கான ஒலிம்பிக் போட்டியில் ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வந்தார், உடனே நீங்கள் இதை எப்படி குதிச்சு காமிச்சிங்க, இதை எப்படி குதிச்சிங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அவரே குதிச்சு பரிசு வாங்கிட்டு வந்தார், கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துட்டார்ல, அந்த மாதிரி இந்த கேள்வி. சோதனைகளை துயரங்களை எப்படி சமாளிக்கிறீர்கள்? மற்ற மானுடரை விட எல்லா சோதனைகளையும் இரண்டு மடங்கு அனுபவித்திருக்கிறேன். உண்மைதான், மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் எல்லோருக்கும் ஒரு ஒரு வழியில் சோதனை என்றால் இவங்களுக்கு டம்பிளாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டெப்பில் ஏறி போனோம்னா கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு முடியாது, அவங்க அதுக்கு எவ்வளோ சிரமப்படணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க சொல்லிடுவாங்க, என்ன அந்த படிப்புட ஏற முடியாதா அப்படின்வாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படுறதை பற்றி இவங்க வந்து அச்சச்சோ அப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்கான உதவிகள் செய்யாமல் பரிவிறக்கம் கொள்வது, கழிவிறக்கம் சொல்வது, அது ஒரு இதான செயலானது. அது என்ன சொல், அதை எப்படி சொல்றது, ஒரு இழிவான செயல். அதுதான் இவங்க சொல்றாங்க, ரெண்டு பங்கு துயரத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன், வலிதான் நான் கொடுத்த விலை. இப்போ வலிதான் நான் கொடுத்த விலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு பாடல் வரி ஞாபகம் வருகிறது. பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, 2000களில் வந்துச்சு, 2001 2002 இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதில் ஒரு பாடல் வரும், அதையும் கவிஞர் வாலிதான் எழுதியிருந்தார். அதில் ஒரு வரி வரும், வலிதான் வெற்றியின் ரகசியமே அப்படின்னு சொல்லி ஒரு வரி சொல்லியிருப்பார். உண்மை அதுதான், வலிக்க வலிக்க வேலை செய்தால் மட்டுமே நமக்கான பலன் கிடைக்கும், அதுதான் அது வலிதான் வெற்றியின் ரகசியமே என்பது. அகிலனின் தாமரை நெஞ்சம் கதாநாயகி துக்கம் பொங்கி வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பாள், நான் ஒரு நாட்டி மாடி விடுவேன், அதுதான் என் துயரை தீர்க்கும். அதாவது அகிலன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவருடைய எழுதிய கதையில தாமரை நெஞ்சம் அப்படிங்கிற கதையில வந்து வரக்கூடிய கதாநாயகனுடைய சொல்ல, அவங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணி குடிப்பாங்க, நான் வந்து ஒரு நாட்டியத்தை போட்டுருவேன் அப்படிங்கிற, உங்களை நெகிழ வைக்கும் தருணம் என்று எதை கூறுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுதுறாங்க. நான் நடத்தும் வெள்ளியம்பலம் அறக்கட்டளின் நடன கலைக்கூடம் வாயிலாக நூற்றுக்கணக்கான மாணவிகளை உருவாக்கியுள்ளேன். அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட என்னை, அதாவது குடும்பத்தில் வந்து திருநங்கையாக மாறிப்போன ஒருவரை வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க, அந்த இதுதான் கான்செப்ட் தான் இது, விரட்டி இன்னைக்கும் அது நடக்கத்தான் செய்யுது. என்னை இன்றைக்கு என் மாணவிகள் எல்லாரும் அம்மா என்று அழைக்கும் போது எனக்குள் தாய்மை பெருக்கெடுக்கிறது, அதுவே என்னை நெகிழவும் மகிழவும் வைக்கும் தருணமாக உணர்கிறேன். இன்று நர்த்தகி, இதோட முடியுது பாடம், அடுத்து வந்து கடைசி பத்தி. இன்று நர்த்தகி தன்னுடைய நடனத்திறமையால் அமெரிக்கா, லண்டன், கனடா உள்ளிட்ட நாடுகள், உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தம் பரதத்தால் பல்லாயிரம் மனிதர்களை அழகாக்கி வருகிறார். இவர் தான் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். இந்த சொல்லையும் திருநம்பி என்கிற சொல்லையும் நமக்கு சட்டத்தின் வாயிலாக வழங்கியவர், கொண்டு வந்தவர் யாருன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். திருநங்கைகளுள் முதன் முதல் கடவுச்சிட்டு, தேசிய கடவுச்சிட்டுனா பாஸ்போர்ட், தேசிய விருது, மதிப்புறு முனைவர் பட்டம், அதாவது டாக்டரேட் பட்டவங்களே வாங்குவாங்களே, கௌரவ டாக்டர் பட்டவங்களே, அதுதான் இது. அதை நம்ம இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொடுத்துவாங்க, டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி, அதாவது பிஹெச்டி பண்ணாம ஒரு கௌரவமாக கொடுக்காது, அதுதான் மதிப்புறு முனைவர் பட்டம், முனைவர் பட்டம் என்று பல்வேறு முதல் சாதனைகள் சொந்தக்காரன் நர்த்தி நடராஜ், மேலும் பல உயரங்களை எட்டு நம் பள்ளியின் வாழ்வாக, பள்ளியின் சார்பாக வாழ்த்தோம்னு சொல்லி பாடத்தை முடிக்கிறாங்க. இதில் பாடத்துக்கு பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க, இப்போ சிலத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அதாவது அவங்க மிகுந்த சிரமங்களுக்கிடையில் 2011 கணினி பாடப்பிரிவு இலங்கை இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். தற்போது அவர் சென்னையின் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றுகிறார். உண்மைதான், இவங்க வந்து இந்த செய்தியெல்லாம் பேப்பர்லாம் வந்துச்சு, நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க கிடச்சிடும். அப்புறம் சொல்கிறாங்க, மேற்கு வங்கத்தை சேர்ந்த திருநங்கையாளர் ஜோயிதா மோண்டல் மாகி, இவர் வந்து திருநங்கையை முன்னேற்றத்துக்காக பணியாற்றி வருகிறார். வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாம்பூரில் லோக் அதாலத்தின் நீதிபதியாக அண்மையில் ஜோயிதா மோண்டல் நியமிக்கப்பட்டார். லோக் அதாலத்தின் நீதிபதி பதவிக்கு திருநங்கை ஒருவர் நியமிக்கப்பட்டது நாட்டிலே இதுவே முதன்முறையாகும். அதேமாதிரி அவங்க இன்ஸ்பெக்டர் ஆனதுமே அந்த இதுதான் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டில் கல்வித்துறை மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளிப்படிப்பு முடிக்கும் முதலாம் அவர் தாரிகா பானு. இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூரில் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் பயின்றார். 2007 நடந்த மேல்நிலைப் பொறுத்தில் தேர்ச்சி பெற்ற இவர் தற்போது அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பயின்று வருகிறார் என்று பாடம் முடிகிறது. ஆகவே மாணவர்களே, நாம் செல்ல வேண்டியது என்றால் இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தால் நாம் அவங்க பேச்சு கொடுத்தாங்கன்னா நாமும் பேச்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை.
அவங்களை கண்டு ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பதோ, ஏளன பாறை பார்ப்பதோ, ஒரு அசட்டு சிரிப்பு ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறதோ இருக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் இந்த பாடத்தை கற்றுத்தருமாறு கற்றுக்கொள்கிறேன். நன்றி.